என் நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து முருகனா சிவனா விநாயகனா ஐயப்பனா தெரியுறாங்க. அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எங் எங்களுடைய எங்க பிரபுதேவா புரொடியூசர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான குணம் படைத்த ஹீரோ. பிரபுட்ட கதையை சொல்லி ஓகே பண்றது எவ்வளவு கஷ்டம்னா, அவர் வச்சு ரெண்டு படம் பண்ண டைரக்டர் எனக்கு தெரியும் அவ்வளவு கஷ்டம். பிரபுதேவா சார் வந்து தான் இந்த கதையை கேட்டோன்னே ஆர்ஜே பாலாஜிக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. எனக்கு கேட்கும் போதே நான் சொன்னேன் அவர்கிட்ட கால் பண்ணி நான் பண்றேன்னு இல்லையோ சார், நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலைஞர் வந்து பிரபுதேவா. ஏன்னா இந்த சார்லி சாப்ளின் படத்தை தில்லானா மோனாம்பாளுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் அதிகமாக திரையிடப்பட்ட படம் தான். இது பார்க்கும்போது எனக்கு என்ன பழைய ஸ்கூல் ரியூனியன் மாதிரி இருக்கு. எனக்கு எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறது, இது பார்க்கும்போது எனக்கு என்ன பழைய ஸ்கூல் ரியூனியன் மாதிரி இருக்கு. எனக்கு எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களோட பிளெஸிங்ஸால் தான் நான் இங்கே நிற்கிறேன். ஐ மீன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன். அதே பிளெஸிங்ஸு அர்ஜுனுக்கும் அம்ரீஷ்க்கும் மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கும் கொடுங்க. நல்ல டைரக்டரு, நல்ல கதை சொல்லுவார். அதே மாதிரி இந்த படம் நடக்கிறதுக்கு ரெண்டு பேர் காரணம், ஐ மீன் மூணு பேர் பிரதர்ஸு, அப்புறம் டைரக்டர். ரொம்ப பொறுமைசாலியாக இருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப பொறுமையாக இருந்தது. அதுவே எனக்கு ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நான் தான் அதை கற்றுக்கணும். உங்களுக்கு கரெக்டாக நம்ம முடிஞ்சாச்சு. இனிமேல் டைரக்டர்கிட்ட தான் இருக்குது. இவர் இவர் பேச்சை கேட்டு நான் நடந்துக்கணும், நான் நடந்துப்பேன். அதே மாதிரி பண்ணுறேன். தேங்க்யூ. இல்லை, ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சது வந்து என்னென்னா, இவ்வளோ வருஷம் இருந்துட்டு இவங்க வந்து இவ்வளோ மனிதர்கள் சம்பாதிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மனுஷங்க தான் முக்கியம். நான் வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த பையன். இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்திருக்கேன்னா இந்த நிற்கிறதுல நான் பெரிய ஆளானான்னு தெரியாது. ஆனால் இவ்வளோ பேர் எனக்கு தெரியும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் கூட படித்தவங்க, என் கூட இருந்தவங்க தான் எனக்கு காலேஜ் ஃபீஸ்லேருந்து எல்லாமே கட்டினாங்க. ஸோ பீப்புள் ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அவங்களுக்கு நிறையா பணத்தையும் ஏர்ன் பண்ணி கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து, எனக்கு ஒவ்வொரு படத்துலையும் நிறைய நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். அந்த வகையில் தேவியில் வந்து எனக்கு பிரபுதேவா சார் வந்து நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணோம். இன்ஃபேக்ட் நானே என் ரோலை கொஞ்சம் சின்னதாக்கிக்கிட்டேன் அந்த படத்தில், ஐடியாலாம் கொடுத்து. ஸோ அப்படி இருந்தாலும் பிரபுதேவா சார் வந்து தான் இந்த கதையை கேட்டோன்னே ஆர்ஜே பாலாஜிக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. எனக்கு கேட்கும்போதே நான் சொன்னேன் அவர்கிட்ட கால் பண்ணி நான் பண்ணுறேன்னு இல்லையோ சார், நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அவ்வளோ நல்லா இருந்தது. 2.5 மணி நேரம் நரேட் பண்ணுற இடத்துல ஒரு 25 இடத்துல பயங்கரமாக சிரிச்சேன்னா. ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட் சார். நகைச்சுவை வரல கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. இந்த ஃபங்க்ஷன் மட்டும் எப்போ கூப்பிட்டாலும் நான் உடனே வந்துடுவேன். ஆக்சுவலாக வந்து சினிமாவை மட்டுமே நம்பி இருக்கிற தயாரிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு நான் எப்பவுமே ஆசைப்படுவேன். வெவ்வேறு தொழில் பண்ணுவாங்க, கூட சினிமாங்கிறது ஒரு பார்ட் டைம் அப்படின்லாம் பண்ணுவாங்க. பட் சினிமாவை மட்டுமே நம்பி இருக்கிற தயாரிப்பாளர்கள் வந்து எப்படி இன்றைக்கி நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து சினிமாவை வாழ வைக்கிறவங்க, அவங்களால தான் சினிமா வாழுது. ஸோ அதில் அந்த மாதிரி இருக்கிற வெகு சில தயாரிப்பாளர்களில் சிவஸ்ரீ சீனிவாசன் சார், சிவி சார், ரெண்டு பேருமே இருக்காங்க. சினிமாவை காதலித்து லவ் பண்ணி படம் பண்ணுறவங்க, ஒரு நல்ல ப்ராடக்ட் வரணும், அதை வந்து பணம் பண்ணுற ஒரு விஷயமா மட்டும் பார்க்காமல் ஒரு நல்ல ப்ராடக்டாக வரணும்னு ஆசைப்பட்டு எடுக்கிறவங்க, அவங்க நல்லா வரணும். அப்புறம் பிரபுதேவா, நம்ம பிரதர் பிரபுட்ட, நான் எப்பவுமே சொல்லுவேன் நிறைய படம் நடிக்கலாமே பிரபுன்ட்டு. இல்லைங்க, கதை நல்லா வேணும், கதை நல்லா வேணும் பாரு. ஏன்னா பிரபுதேவா பிரபுட்ட கதையை சொல்லி ஓகே பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னா, அவர் வச்சு ரெண்டு படம் பண்ண டைரக்டர் எனக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டம். ஸோ டைரக்டர் அர்ஜுனுக்கு எனது வாழ்த்துக்கள். ஏன்னா பிரபு கதை சொல்லி நீங்கள் ஓகே பண்ணியிருக்கீங்கன்னா பெரிய விஷயம், கங்க்ராட்ஸ். அப்புறம் இன்னொரு நியூ டேலண்ட் அம்ரேஷ், ரொம்ப ஒரு அருமையான நியூ டேலண்ட். உங்கள் படம் சாங் கேட்டேன், மொட்ட சிவா கேட்ட சிவா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிஷ்யனுக்கே அவ்வளோ அருமையாக சாங் போட்டிருக்கீங்க. குருவுக்கு இன்னும் பிரமாதமாக சாங் போட்டு கொடுங்க பிரபுவுக்கு. ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் க்ரூ. படம் மாபெரும் வெற்றியாக எனது வாழ்த்துக்கள். நன்றி. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலைஞர் வந்து பிரபுதேவா. ஏன்னா அவருடைய டைமிங்ஸ் தான் இந்த சார்லி சாப்ளின் படத்தை தில்லானா மோனாம்பாளுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் அதிகமாக திரையிடப்பட்ட படம் தான். மொத்த ஃபேமிலி அப்படியே அந்த படம் போட்டாங்கன்னா இங்கே அங்கே நவர மாட்டாங்க. சோறு தண்ணி எதுவும் வீட்டில் கிடைக்காது. அவருடைய காமெடி டைமிங் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அது போக அவருடைய மற்ற ஸ்கில்லாம் என்னன்றதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும், இந்த படத்தினுடைய கதையை மற்றவர்கள் சொன்ன மாதிரி நான் இந்த படத்தினுடைய கதையை கேட்டேன். அவருக்கு அப்படியே டெய்லர் மேட் ரோல் இந்த படம். இந்த படத்தை அவர் பண்ணார்னா அது எப்படி இருக்குன்னு விஷுவல் பண்ணி பார்க்கும்போதே எனக்கு வந்து இந்த படத்தினுடைய வெற்றி கண்ணுக்கு தெரிகிறது. இந்த படத்தை வந்து நம்ம முரளிதரன் சொன்ன மாதிரி, இந்த படத்தை பற்றி நான் என்ன பாராட்டி பேசினாலும் அது என்னையே நான் பாராட்டிக்கிற மாதிரி தான். ஏன்னா நானும் வந்து அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கத்தினர். இருந்தாலும் சம்பிரதாயம் கருந்து இந்த படம் எப்போ மிகப்பெரிய பாராட்டு வெற்றியை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். உனக்கு ஒவ்வொரு தடவையும் இதோட சினிமா எப்படி எடுக்க போகிறோன்ற கவலைப்பட்ட நேரத்தில்
நடிகர்களும் சரி, இப்போ பிரபுதேவா சார், சந்தானம் சார், இவங்கெல்லாம் வந்து நல்ல நேரத்தில் எங்களுக்கு கை கொடுத்து திருப்பி நாங்கள் இருக்கிறவங்களோட 50-60 வருஷமாக இருக்கிற கம்பெனி இது உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோன்றாங்க. அந்த மாதிரி நிறையா பேர் நண்பர்கள், ஃபைனான்ஷியர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் உதவி பண்ணுறாங்க. அந்த உதவிக்கு நன்றி. கண்டிப்பாக கடவுள் வந்து அந்த கிரீடத்தோட கதையோட அந்த புராண காஸ்டியூமோட வந்து ஹெல்ப் பண்ணாது. என் நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து முருகனா, சிவனா, விநாயகனா, ஐயப்பனா தெரிகிறாங்க. அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக திருப்பி வெற்றி பெறுவேன். இந்த நிறுவனத்தை திரும்பி ஒரு பெரிய நிறுவனமாக ஆக்குவேன். அதுக்கு உங்களுடைய அன்பும் ஆசிரியம் வேண்டும். நன்றி, வணக்கம். என்னுடைய யங் பிரபுதேவா, என்னுடைய டபுள்ஸ் பட ஹீரோ, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர், தம்பியுடைய தான். நான் அந்த 6 மாதம் டபுள்ஸ் படம் பண்ணும்போது தம்பியுடைய என்னோட இருந்தார். அவருடைய குணாதிசயம் புரொடியூசர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான குணம் படைத்த ஹீரோ. நம்முடைய பெருமை, அவர் இந்தியா லெவலில் போய் வடநாட்டெல்லாம் பல படங்கள் டைரக்ட் பண்ணி மிகப்பெரிய பேரும் புகழோடு வந்து மறுபடியும் அந்த ஹீரோவுக்கு வந்திருக்கார். அதில் உன்னுடைய படம் இன்றைக்கு தேவிக்கு அடுத்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறப் போகிறது. உனக்கு இருக்கிற சிரமங்கள்லாம் தீர்க்கப் போகிறது. நீ மீண்டும் நிமிர்ந்து நிற்கப் போகிறாய். யாருக்கும் அஞ்சாதே, யாரையும் கெஞ்சாதே. அச்சம் விடு, உச்சம் தொடு, நிமிர்ந்து நில், தொடர்ந்து செல். நானும் உன்னுடனே வருகிறேன். நன்றி, வணக்கம்.